இன்றைக்கு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்களுக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய உறுப்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வலுவாக விறைப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லா ஆண்களுக்கும் ஒரு இன்றியமையாத ஒரு முக்கியமான தோற்றம்னு சொல்லலாம், ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வந்து ஒவ்வொருத்தரோட உடல்லையும் இருக்கணும். அது நிறைய அன்பர்களுக்கு வந்து இப்போதைக்கு இருக்க சூழலில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களால் பல விதத்தில் வந்து பாதிக்கப்பட்டு அவங்களால் அதை பாதுகாக்க முடியாமல் போகுது. சீக்கிரமே, அதாவது இளம் வயதிலேவும் அவங்களுடைய உறுப்பு வந்து துவண்டு தொங்கி போகுது. அதாவது அவங்க நினைக்கிற போது அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதில்ல, ஒரு சோர்வாக சுருக்கடிச்சு தொங்கி சுருங்கி போகுது. இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தான் மெயினான முக்கியமான காரணம். இதிலிருந்து அவங்க விடுபடணும், விடுபட்டு அவங்களும் நல்லா வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. இதை பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மூன்று பொருட்கள், இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் வந்து சரியாக ஒரு மாதம் வந்து இதை வந்து நீங்கள் தினசரி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உறுப்பில் நல்ல மாற்றங்கள் தெரியும். அற்புதமான ஒரு நிகழ்வு வந்து உங்களுக்கு நடக்கும். அது எப்படி அப்படின்னா, தினமும் ஒரு செவ்வாழை பழம் வாங்கிக்கோங்க. இரவு நேரத்தில் சாப்பிடுவதற்கு ஒரு சிகப்பு கலராக கடையில், பழக்கடைகளில், ஃப்ரூட் ஸ்டாலில் விற்கக்கூடிய ஒரு செவ்வாழை பழத்தை ஒன்று வாங்கிக்கோங்க. நல்ல பழம், 10 ரூபா சொல்லுவாங்க ஒரு பழம், இல்லை 12 ரூபா வாங்கிக்கோங்க. இதுபோக இயற்கை மருந்து, நம்ம பண்டைய காலங்களில் பழங்காலத்துலேருந்து உபயோகப்படுத்தக்கூடிய அக்ரஹாரம்னு சொல்லக்கூடிய ஒரு செடியோட வேர், அதை வந்து கடைகளில் கிடைக்கும், இதையும் வாங்கிக்கோங்க. இந்த அக்ரஹாரத்தை இதை போல் தான் இருக்கும், குச்சி மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் வாங்கி பொடியாக நீங்கள் தான் செய்யணும். ஒரு அம்மியில் போட்டு அரைச்சிக்கொள்ளலாம், இல்லைன்னா கல் உரலில் போட்டு நல்ல பொடியாக்கிக்கோங்க. அதே போல் சிலாசத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு கருப்பு கலராக இருக்கக்கூடிய இயற்கையில் விளையக்கூடிய ஒரு சத்தான ஒரு பொருள், அதையும் வாங்கி பொடி செஞ்சுக்கோங்க. இந்த அக்ரஹாரத்தையும் சிலாசத்தையும் ஒரு வாழைப்பழத்தை வாங்கி நடுவில் ரெண்டாக கீறி அதுக்கு நடுவில் நம்ம ஆம்லெட்டில் முட்டையில் மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அதே போல் இந்த ரெண்டு பொருளையும் ஒன்றாக கலக்கி வச்சு வாழைப்பழத்தை நடுவில் சென்டரில் போட்டு அந்த வாழைப்பழத்தை தினசரி நீங்கள் வந்து ரெண்டாக வகுந்து வாழைப்பழத்துக்கு நடுவில் இந்த அக்ரஹாரம் ப்ளஸ் சிலாசத்து ரெண்டையும் ஒன்று போல் கலக்கி தூவி விட்டு தினசரி ஒரு வாழைப்பழம் வீதத்துக்கு 1 மாத காலங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும். ஒரு வாரத்தில் அற்புதமான பலன் கிடைக்கும், நல்ல மாற்றத்தை வந்து உங்களால் உணர முடியும். ஒரு வாரத்துலேயே நீங்கள் வந்து இதோட பலனை வந்து உணர முடியும். உங்களுக்கு இது போதும் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இதை சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். அது எவ்வளோ தோண்டு போய் கிடந்தாலும் சரி, கண்டிப்பான முறையில் இந்த இதை சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக வலுவாக எழுந்து நிற்கும். இதில் வந்து எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அப்படி ஒரு உறுதியான ஒரு பொருள் தான் இந்த வாழைப்பழமும் இந்த பொருளும். பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே.